அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள், மன்னிக்கணும். அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் வேல் காக்க சுவாகா. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் சிந்தா குலமானவாய் தீர்த்து இணையால் கந்தா கடம்பா கதிர்வேலவனே, உமையால் மைந்தா குமரா மரநாயகனே, வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்மறை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பல விதத்தில் இருக்குது. அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், ஜாதக தோஷங்கள், இப்படி பல வகையான எதிர்மறை விளைவுகள் நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தடுக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நல்லது கெட்டது இரண்டும் கலந்த ஒரு பிரபஞ்சத்தில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். அப்போ எதிர்மறைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயங்களுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடியது, அதாவது வேண்டுதலை விட வேண்டாதது நடக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஏமாற்றம் கிடைக்கிறது, அதே மாதிரி நம்பினது நடக்காமல் போகிறது. இப்படி எதுவரை எடுத்துக்கலாம், எதிர்மறைன்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பொருத்தமில்லாதது, நமக்கு ஒத்து வராதது அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். இப்படி பல விதத்தில் இந்த எதிர்மறை விஷயத்தை நம்ம பேசலாம். ஸோ நம்ம பயிற்சி வகுப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை என்ன, எதிர்மறை என்ன அப்படிங்கிறத நம்ம விஷயங்களை தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போது இந்த எதிர்மறை நம்மளை வீட்டை விட்டோ, நம்மளை வீட்டை விட்டு, நம்மளுடைய வீட்டை விட்டு, நம்மளுடைய உடலை விட்டு, நம்மளுடைய எண்ணங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த நேர்மறை எதிர்மறைங்கிற இந்த விஷயங்களை போட்டு உங்களை குழப்பிக்க முடியாது. இந்த முதுகு தண்டு உடம் எடுத்திங்க அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டு உடம். எப்பயுமே முதுகு தண்டு உடம்பத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஞ்ஞானபூர்வமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் சரி, இந்த முதுகு தண்டு உடம்னு பார்த்திங்கன்னா இந்த வேல் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ இந்த வேலை வந்து நம்ம வழிபடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முதுகு தண்டு உடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தலையிலிருந்து கீழே முதுகு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏழு சக்கரங்கள் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வழி உடம் வழியாகத்தான் அந்த சக்கரங்களுடைய இயக்கங்கள் இருக்குது. அப்போ அந்த முதுகு தண்டு உடம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராணாயாமம் பண்ணாலும் சரி, எந்த தியான பயிற்சிகள் செய்தாலும் சரி, முக்கிய முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிமிந்து உட்காரணும், தலையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் நம்ம படுத்துக்கிட்டு பண்ணலாம்ல, நம்ம படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணலாம்ல, எப்படி வேணால் தியானம் பண்ணலாம், ஏன் நம்ம வந்து சமணக்கால் போட்டுவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக முதுகு தண்டு உடத்தை நேராக வச்சு தான் தியானம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உடலுக்கு வந்து பரிபூரண சக்தி மேலிருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிபூரண சக்தி போகணும் அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய சக்தி பரிபூர்ணமாக நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல் மாதிரி அந்த முதுகு தண்டு உடம் நிமிந்து நிற்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு பேராற்றல் நமக்கு வந்து நம்மளுடைய முதுகுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எதிர்மறை சக்திகள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும், நம்ம உடம்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சக்திகள் வெளியே செல்வதற்கும், இந்த உடலை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மையோடு வச்சுக்கணும், நம்ம எப்பயுமே நான் பாசிட்டிவ் மனிதராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லோரும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருடைய வீட்டில் வேல் வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவருடைய பேச்சும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, அவர்களுடைய எண்ணங்களும் சரி, அது வேறு லெவலுக்கு இருக்கும். வேறு லெவலுக்கு இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறது, பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், சிறந்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, தெளிவாக இருக்கக்கூடிய மனதாக இருப்பாங்க, மனக்குழப்பம் இல்லாத ஒரு நபராக இருப்பாங்க, தெளிந்த சிந்தனையினர் இருப்பாங்க. ஏன்னா அந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கவசமாக இருந்து காப்பதோடு மட்டுமல்லாமல் மனத்தெளிவையும் எதிர்மறையையும் நீக்கி எப்பயுமே குழப்பமடையாமல் நல்ல சிந்தனையுடனும் நேர்மறையுடனும் வாழ வைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த வேல் வழிபாடு. இந்த வேல் வழிபாடை எப்படி வாங்கணும் சார், இந்த வேல் வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், பழைய பதிவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய சேனலில், ஒரு 6 இன்ச்சு ஒரு 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி, ஒரு 6 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறத வாங்கிட்டாவே போதும், அந்த 6 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு ஒரு வேலை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமைக்கு திங்கக்கிழமை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு தண்ணீரில் நல்லா சுத்தமான தண்ணியில் நீங்கள் வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்.
அபிஷேகம் பண்ணி முதல்ல ஒரு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பவுடர், பால், பன்னீர், சந்தனம், தேன் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை தொடர்ந்து ஒரு 27 நாட்கள் தொடர்ந்து 27 நாட்கள் அந்த வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பித்தளை ஒரு செம்பு சொம்பில் வந்து விபூதியை ஃபுல்லாக நிரப்பி அந்த விபூதிக்குள்ளே அந்த வேலை வந்து சுருகி வைக்கணும். அப்படி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த செம்பில் ஃபுல்லாக பச்சரிசியை நிரப்பி அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேரை வச்சு லவங்கப்பட்டை இந்த மாதிரி பச்சைகள் போகிறோம் இதெல்லாம் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சு இந்த வேலை நீங்கள் அதில் சுருகி வைக்கணும். தினமும் அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது வந்து நிறுத்தக்கூடாது. நிறைய பேருக்கு வீட்டில் வேலை வாங்கி வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா உலோகம் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சரியான பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்யலை அப்படின்னா அது எதிர்மறையான விளைவுகளை உண்டான அந்த ஆகர்ஷண சக்தியை வெளிப்படுத்தும். ஏன்னா உலோகம் அந்த சக்தியை வந்து கிரகிக்கக்கூடியது இழுக்கக்கூடியது. அப்போ நம்ம எந்த மாதிரியான வழிபாடு பண்ணுறோமோ அது இழுத்து வச்சுக்கூடிய சக்தி அந்த உலோகத்துக்கு இருக்குது. அப்போ எந்த ஒரு பித்தளையோ இது செம்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் என்ன பண்ணணும் அந்த விபூதியில் சுருகி வச்சு டெய்லி அந்த விபூதியை வந்து வச்சுக்கோங்க. டெய்லி கந்த சஷ்டி கவசத்தையோ இல்லை கந்தகுரு கவசத்தையோ இல்லை சுப்பிரமணிய புஜங்கத்தையோ படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு அந்த விபூதியையும் 27 நாள் பூஜை முடித்ததுக்கப்புறம் அந்த விபூதியையும் அந்த வேலையும் ஒரு மஞ்சள் கலர் துணியில் நல்லா மடித்து உங்கள் வீட்டில் வந்து மேலே வாசப்படிக்கு நிலவாசப்படிக்கு மேலே கட்டிடுங்க. அது உங்கள் வீட்டை கவசமாக இருந்து காப்பாற்றும். வேலை இருக்கக்கூடிய இடத்துல பயத்துக்கு கவலை கிடையாது. வேலை அந்த வேலை எப்பவுமே மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இது இல்லாமல் ஒன்று அப்படி வைக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் தினமும் நீங்கள் வழிபட்டு வரலாம். ஆனால் கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நபர் நேர்மறை மிக்க மனிதராக இருந்து அத்தனை சக்திகளையும் மிரட்டை அடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து அனைத்திலும் ஜெயிச்சு வரக்கூடிய நபராக மாறுவார். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த வேல் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.